இன்று நாம் சிந்திக்கக்கூடிய திருப்பாடல், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் மணிமுடியின் மணித்தொகை வீரற்றார்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொடி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். ரொம்ப அற்புதமாக இந்த நீராடலுக்குரிய அந்த கால வேலை என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாலை பொழுது எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய மணிவாசக பெருமான் இந்த பாடலை சொல்கின்றார். அப்போ அந்த கன்னி பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இறைவனுடைய புகழினை பாடி பரவி நீராடுவதற்காக அங்கே வருகை தருகின்றார்கள். அப்போ என்னன்னா இந்த சிவபெருமானுடைய சிறப்பை சொல்லி அங்கே அவர்களெல்லாம் பேசுகின்றார்கள். எப்படி பேசுகின்றார்கள், அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றானாம் அண்ணாமலையான். ஏன்னா இந்த திருவெம்பாவை பாடப்பட்ட இடம் திருவண்ணாமலை திருத்தலம் அல்லவா. என்னுடைய மணிவாசகர் என்ன பண்ணார், இந்த மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முந்தைய அந்த 10 நாட்களுக்கு முன்னதாகத்தான் இங்கே நம்முடைய திருவண்ணாமலைக்கு வந்தார். அங்கே தான் என்ன பண்ணாங்க, இந்த கன்னி பெண்கள் எல்லாம் அதிகாலை நேரத்திலே எழுந்து துயிலெழுந்த தோழியர்கள் அங்கே துயில்கின்ற தோழியரை எழுப்பக்கூடிய காட்சியையும் அவர்களெல்லாம் அங்கே ஒருங்கே சென்று நீராடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் கண்ட நம்முடைய மணிவாசக பெருமான் அந்த கன்னிப்பெண்ணுடைய நிலையிலேயே நின்று என்ன பண்ணார், இறைவன் மீது தம்முடைய கருத்துக்களை இந்த பாடல்களை எல்லாம் அற்புதமாக பாடினார்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அதில் இந்த அண்ணாமலையானுடைய சிறப்பை சொல்கிறார் பாருங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாலே அண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு என்ன நினைவு வரும், திருவண்ணாமலையுடைய தீப நினைவு. கார்த்திகை மாதம்னாலே பார்க்குறோம், அந்த பௌர்ணமியிலே அந்த கார்த்திகை விண்மோடு கூடிய நாளிலே அங்கே தீப தரிசனம் ஜோதி தரிசனத்தை பார்க்கின்றோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி என்று சொல்லக்கூடிய ஒரு பேரொளியானது ஒரு இடத்திலே இருக்கின்றது என்று சொன்னால் அதை காட்டிலும் சற்று குறைந்த அளவிலான ஒளியானது அதே இடத்தில் அருகிலே எங்கேனும் இருந்தால் அந்த ஒளியினுடைய தன்மை என்னவாயிடும், மறைஞ்சு போயிடும். ஏன்னா பேரொளியாகி திகழக்கூடிய அந்த பெரும் வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய பெரு ஒளி தான் அந்த இடத்திலே முதன்மையாக திகழும் இல்லைங்களா. அப்போ என்னன்னா அண்ணாமலையானை வணங்குவதற்காக யாரெல்லாம் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் தேவர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்திருந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலையாருடைய திருவடிகளிலே தம்முடைய அந்த சிரம் என்று சொல்லக்கூடிய அந்த மகுடம் சூடிய அந்த முடியோடு என்ன பண்ணுறாங்க, இறைவனுடைய திருவடியை அங்கே விழுந்து வணங்குகின்றார்கள். விழுந்து வணங்கக்கூடிய காலத்தில் என்னென்னா அவருடைய மகுடத்தில் இருக்கக்கூடிய அந்த நவமணிகள் இருக்கு இல்லையா, பொதுவாக பார்த்திங்கன்னா நவமணிகள் எப்படி இருக்கும், அப்படியே மின்னும் இல்லைங்களா. ஆனால் அவர்கள் விழுந்து வணங்கக்கூடிய காலத்திலே அந்த நவமணிகளுடைய ஒளியானது அங்கே அமைய பெற்றதா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா காணப்பெறக்கூடிய வேலையில் இருந்ததா அப்படின்னா பார்க்கும்படியாக இருந்ததானே இல்லை. ஏன் அப்படின்னா இறைவனுடைய திருவடி எப்படி இருக்குது, பேரொளியாக அப்படி நம்முடைய கண்களை கூசும்படியாக சிவருமாவுடைய திருவடி பொன்னார் திருவடி இல்லைங்களா. பொண்ணு எப்படி இருக்கும், அப்படியே ஜொலிக்கும் இல்லையா. அது போல் பொன்னார் திருவடியின் முன்பு இவருடைய மகுடத்திலே இருந்த அந்த நவ மணிகளெல்லாம் என்னவாகலை, மின்னவில்லை. ஏன்னா பெருமாவுடைய ஒளிப்பிடம்பே அங்கே மிகுதியாக இருக்கின்றது. அது போலத்தான் என்னென்னா இந்த அதிகாலை பொழுதுன்றது எப்படின்னா இந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதிகாலை நேரத்தில் விடிய காலில் வரார். அப்போ வரக்கூடிய காலத்தில் சூரியனுடைய ஒளி எப்படி இருக்கும், மிகுதியாக இருக்கும் விண்ணிலேன்னு பார்க்குறோம். அப்போ அதே விண்ணிலே தான் தாரகைகள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களையும் பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த நட்சத்திரங்களும் ஒளியை உடையதுன்னு பார்க்குறோம். ஆனாலும் என்னென்னா இரண்டையும் ஒப்புமைப்படுத்துகின்ற பொழுது சற்று குறைவான ஒளியை உடையது எது, இந்த விண்மீன்கள். அப்படி இந்த ராத்திரியில் கார் இருள் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு வேளையில் நல்ல விண்ணிலே ஜொலித்த அந்த விண்மீன்கள் எல்லாம் என்னவாயிடுது, இந்த அதிகாலை பொழுதிலே சூரியனுடைய வருகையை அறிந்து என்ன பண்ணுது, அப்படியே அதனுடைய சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வர 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 என்ன ஆயிடுச்சு, ஒளிக்கிரணங்கள் வர வர அதனுடைய அந்த ஒளியானது அங்கே மங்க துவங்கி சூரியனுடைய ஒளியே எப்படி இருக்காங்க, பிரகாசமாக இருக்கின்றது. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் மணிமுடியின் மணித்தொகை வீறு அற்றார்போல்
கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடுங்கி தாரகைகள் தாமகள. அப்போ அப்படிப்பட்ட வேலையில் தான் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இறைவன் எப்படிப்பட்டவன், அண்ணாமலையான் எல்லா வடிவினும் நானவன், அவனுக்கு இன்ன ஊர் இன்ன இடம் இன்ன பேர்லாம் கிடையாது, இத்தகையவன் யாருன்னு சொல்ல முடியாது, இன்ன தன்மையன் என்று சொல்லவன்லாம் சொல்ல ஒண்ணாத பெருமான் யார், சிவபெருமான். அவன் தான் எப்படி இருக்கான், ஆணாகவும் அவன் தான் இருக்கான், பெண்ணாகவும் அவன் தான் இருக்கின்றான், அலியாகவும் அவன் தான் இருக்கின்றான், ஒளி பொருந்தி அந்த ஒளியாகவும் அவன் தான் திகழ்கின்றான், விண்ணாகவும் மண்ணாகவும் எல்லாமாகவும் யார் இருக்கா, அண்ணாமலையான் அல்லவா. ஆகையினால தான் என்ன சொல்கிறாங்க, பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, இவற்றை எல்லா வடிவமாகவும் சிவபெருமான் இருந்தாலும் இவற்றிலே இருந்து வேறுபட்டு தனித்துவம் மிக்கவனாகவும் யார் இருக்கா, சிவபெருமான் திகழ்கின்றான் அல்லவா. ஆனால் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி, கண்களுக்கு அமுதத்தை நல்ல குளிர்ச்சியை உடைய அந்த குளிர்ச்சி தரத்திற்கு அற்புதமான திருக்கோலத்தோடு காட்சி தரக்கூடிய பெருமான் இருக்கின்றான் அல்லவா. அந்த காட்சிகளை நம்முடைய உள்ளத்திலே கண்களின் மூலமாக கண்டு உள்ளம் மகிழும்படியாக என்ன பண்ணணும், ஓ பெண்களே நாமெல்லாம் இந்த வேளையிலே அற்புதமான நீராடலை மேற்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான காட்சி. கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய். அற்புதமான இந்த சிந்தனையை இன்றைய நாளில் சிந்தித்தோம். நாளை மற்றொரு பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.